காணாமல் போன பதினைந்து வயது மாணவி தமிழர் பகுதியில் சோகம் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விவகாரம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டகடு மலேகம் இருநூறு நிகழ்வு நூரேலியாவில் ஆரம்பம் கனேடிய பிரதமரின் இனப்படுகொலை விழிப்பால் ஸ்ரீலங்கா கடும் சீற்றம் வசந்த முதலிகே உள்ளிட்ட எட்டு மாணவர்கள் பிணையில் விடுதலை சர்ச்சையை ஏற்படுத்திய குரங்குகள் ஏற்றுமதி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பிரித்தானியாவில் மக்கள் பாரியளவில் ஒன்று கூடல் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியானது புதிய அறிவிப்பு மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பண்டாரவழி மணற்குளம் என்ற முகவரியில் வசிக்கும் ரிஷாகா வயது பதினைந்து என்ற மாணவியை நேற்று முன்தினம் காலையிலிருந்து காணவில்லை என தெரிவிக்கப்பட்டது குறித்த மாணவி பண்டாரவழி முஸ்லீம் வித்தியாலயத்தில் தரம் பத்தில் கல்வி கற்று வருவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் மாணவி காணாமல் போனமை தொடர்பாக நேற்றும் இன்றும் தேடிய பெற்றோர் மாணவி பற்றிய தகவல்கள் கிடைக்காததைத் தொடர்ந்து சிலாவத்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் சிலாவத்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக குறித்த மாணவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் சிறுவர் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இது சிறுமி காணாமல் போனமை தொடர்பாக குறித்த பகுதியில் கடும் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலில் ஏற்பட்டுள்ள தீயினால் ஏற்பட்டு சேதத்திற்கு இழப்பீடு வழங்குமாறு கோரி கொழும்பு வர்த்தக மேல் மற்றுமொரு மற்றொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் தீயினால் சுற்றுச்சூழலுக்கும் பல்வேறு துறைகளுக்கு மேற்பட்ட பாதிப்புகளுக்காக சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நட்டகீடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெனரன அறக்கட்டளை உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளனர் தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் உள்ளூர் பிரதிநிதி நிறுவனமான கன்செட்டியம் லங்கா நிறுவனம் உட்பட எட்டு நிறுவனங்கள் கப்பலின் உரிமையாளர்கள் காப்புறுதியாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் இதன் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மலேகம் இருநூறு விருது வழங்கும் நிகழ்வு நுவரெலியாவில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது மலையகம் இருநூறு எனும் வரலாற்றை சிறப்பிக்கும் வகையில் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் மலேக தமிழர் மரவு ஆகியவை நுவரேலியாவில் குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது குறித்த நிகழ்வானது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தினங்களில் தொடர்ச்சியாக காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம்பெற உள்ளது கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாக நிறைவேற்று பணிப்பாளர் பி முத்துலிங்கம் தலைமையில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோகணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் வடிவேல் சுரேஷ் அரவிந்தகுமார் வேலுகுமார் சமூக அமைப்புகள் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளன உறுப்பினர்கள் வெளிநாட்டு பிரமுகர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உட்பட நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் அதிகளவானோர் கலந்து கொண்டனர் இந்திய வம்சாவளிகளாக இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருநூறு வருட கால பர்லாட்டை கொண்டு வாழும் மலேக மக்களை நினைவு கூர்ந்து கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் நுவரெலியாவில் நிகழ்வுகளை நடாத்த ஏற்பாடு செய்திருந்தது நுவரேலியா சினிசிட்டா உள்ளக அரங்கம் மற்றும் வெளியரங்கில் பல விசேடு நிகழ்வுகளை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விசேட நிகழ்வுகளில் மலையக மக்களின் வாழ்வியல் வரலாறு அரசியல் பொருளாதாரம் தொழில் மற்றும் உரிமைகள் போன்ற விடயங்களை வழிகாட்டும் வகையில் ஆய்வரங்கு தோட்ட தொழிலாளர்களின் அருங்காட்சி கண்காட்சி போன்ற நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன அத்துடன் வீட்டுரிமை உரிமை தவால் சேவை அனர்த்த முகாமித்துவ நிறுவனத்தின் சேவைகள் உட்பட பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபைகள் அதிகரிப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கையொப்பம் திரட்டல் மனு சமர்ப்பித்தல் நிகழ்வும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது யுத்த வெட்டியின் பதினான்காவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் மீண்டும் கனடாவுடனான ராஜதந்திர போரில் இறங்கியுள்ளது இலங்கையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்த ஆயுதப் போரின் போது ஏற்பட்ட துயரமான உயிரிழப்புகளை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் மொழிவாய்க்கால் உயிரிழப்புகள் உட்பட மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் காயமடைந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களின் அன்புக்குரியவர்கள் இந்த அர்த்தமற்ற வன்முறையால் ஏற்படும் பலியுடன் தொடர்ந்து வாழ்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் களனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்று ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களின் அழைப்பாளர்கள் வசந்த முதலிகை உள்ளிட்ட ஏழு பேரை பிணையில் விடுவிக்க மகர நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கழனி பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர்களை விடுதலை செய்யுமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒன்றியம் நேற்றிரவு கழனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தங்களுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கழனி பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர்களை விடுதலை செய்யுமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒன்றியம் நேற்றிரவு கழனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு ஏந்தியவாறு பேரணியாக கொழும்பு கண்டி வீதியை நோக்கி செல்ல ஆரம்பித்ததுடன் அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது போலீசாரின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் வசந்த முதலிகே உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை குரங்குகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் சுற்றாடல் அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்னு மற்றும் மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றக் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதை மேற்கண்டவாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்ததுடன் இந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை முன்வைக்க திகதியையும் கோரியுள்ளார் இதன்படி மனுவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி மனுவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு லட்சம் இலங்கை குரங்குகளை சீன நிறுவனத்துக்கு ஏற்றுமதி செய்வதை தடுப்பதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு சுற்றாடல் அமைப்புகளால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இலங்கை வனவிலங்கு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு சங்கம் மாத்தரை ஆனந்த சாகர தேரர் ஒட்டாரா குணவர்த்தன மற்றும் ருஷான் ஜெயவர்த்தன உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேரின் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் கடுமையான மிருக கொடுமைகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர்கள் இது வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் கட்டளைச் சட்டத்தின் விதிகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயகத்தைப் போலவே தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலெல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நேற்றைய தினம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வுகள் பல இடங்களில் ஏற்பாடாகியிருந்தது உலகில் ஒற்றுமையை காண்பிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் வெஸ்ட்மினிஸ்டர் மாளிகையில் ஒன்று கூடி இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடாத்தப்பட்டு இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் இனப்படுகொலையின் பதினான்காவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பிரித்தானிய தமிழர்கள் நாடாளுமன்ற சதுக்கத்தில் கூடியிருந்தனர் அத்தோடு போரின் இறுதி நாட்களை விவரிக்கும் பதாதைகளை அவர்கள் ஏந்தியிருந்தனர் நாடாளுமன்ற சதுக்கத்திலிருந்து மினிஸ்டர் செயின்ட் ஜேம்ஸ் பார்க் டிராபல்கர் சதுக்கம் வழியாக பத் தெரு நோக்கி மக்கள் ஊர்வலமாக சென்றிருந்தனர் பின்னர் தெருவுக்கு எதிரே கூடிய மக்கள் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி ஈகை தீபம் தீபமும் ஏற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் வெப்பம் மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் அதிகரித்த வெப்பம் நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போதுமான அளவு நீரை அருந்துமாறும் இயலுமானவரை நிழனான பகுதிகளில் ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது